Hello teachers and students, welcome to my YouTube channel John Lewis 3D Learning. In this presentation we are going to see 5th standard science term 2 food chapter answer in detail. First question from page number 70. What is the first question? So let's get ready. First of all, we have 3 questions altogether, so we are going to see only the first question in this presentation. Write about food preservation methods. See, first of all we should understand what is meant by preservation of food. The process of keeping the food materials for a long time without getting spoiled is called preservation of food. I repeat one more time. The process of keeping the food materials for a long time without getting spoiled is called preservation of food. அதாவது ரொம்ப நாளைக்கு அந்த பொருள் வீணாக போகாமல் அதை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய முறைகளுக்கு பேர் தான் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ், பாதுகாக்கும் முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ், ஸோ ஹியர் ஆர் சம் 7 மெத்தட்ஸ் கிவன் இன் அவர் டெக்ஸ்ட் புக். ஸோ லெட் அஸ் சீ ஒன் பை ஒன். வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட்? ட்ரையிங். ட்ரையிங்னா என்னது? காய வைக்கிறது, உலர வைக்கிறது. 2, அடிஷன் ஆஃப் சால்ட். சில இடத்துல வந்து நம்ம உப்பு சேர்த்து அந்த பொருள் வீணாகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கருவாட்டில் உப்பு சேர்த்து வைப்பாங்க மீனோட, அப்புறம் பிக்கிள்ஸில் உப்பு சேர்த்து வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து அடிஷன் ஆஃப் சுகர். இப்போ ஜாம் பாட்டில், ஜாம் பாட்டிலில் ஜாம் இருக்குது, அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் நிறைய என்ன பண்ணுறாங்க, இனிப்பு, சுகர் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பை ஆடிங் சுகர் வி கேன் கீப் தெம் ஃப்ரெஷ். ஓகே, பாயிலிங். இப்போ பால் வாங்கணுன்னு என்ன பண்ணி வைக்கிறோம்? சூடு பண்ணி வைக்கிறோம், இல்லைன்னா பால் வீணாக போய்டும். கேனிங் அண்ட் பாட்டிலிங். சிலது பாட்டில் அடைச்சி வைக்கிறோம், சிலது வந்து கேனில் அடைச்சி வைக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய லேஸ்லாம் இதில் அடைச்சி வைக்கிறோம், ஒரு பேப்பர் பேக்கில் அடைச்சி வைக்கிறோம். பட் காற்று போகாமல் அடைச்சி வைக்கணும். அது கேனாக இருக்கலாம், பாட்டிலாக இருக்கலாம், அல்லது பேப்பர் பேக்ஸாக இருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். ஓகே, அடுத்து ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னு என்னது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா சில்லுன்னு வைக்கிறது, நல்லா குளிர்ச்சியான சூழ்நிலையில் வைக்கிறது தான் ஃப்ரீசிங். ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? லாஸ்ட் ஒன், அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னலாக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊறுகாய் செய்யும்போது அம்மாவை பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டிலருந்து ஒரு காடி ஊற்றுவாங்க, ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க. அது வந்து என்னது? வினீகர். அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ், அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக ஊறுகாய் தயாரிக்க அது தேவையில்லை, பட் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த கெமிக்கல்ஸை அங்கே ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், ஒன் பை ஒன் பார்ப்போம். இதான் அந்த சம்மதி கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோட பாட்டில்ஸ். இது இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த படம் பார்த்து நீங்கள் அது என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பார்த்த 7 ப்ராசஸ் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வரிசையாக, இது என்னது? ட்ரையிங். இது என்னது? மீனில் வந்து என்ன போட்டுட்ருக்காங்க? உப்பு போட்டுட்ருக்காங்க. அப்போ என்னது? அடிஷன் ஆஃப் சால்ட். அடுத்தது என்னது? அதில் அப்படியே மேலே வந்து ஸ்வீட் போட்டு வைக்கிறாங்க, அதாவது சுகர் போட்டு வைக்கிறாங்க. அப்படின்னா என்னது? அந்த ஸ்வீட் வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்காக, அடிஷன் ஆஃப் சுகர். நெக்ஸ்ட் என்னது? பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது என்னது? பாயிலிங். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? கேனில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ கேனிங் அண்ட் பாட்டிலிங் சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் திஸ்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க, தெர்ஃபோர் இட் இஸ் ஃப்ரீசிங். ஓகே, வாட்ஸ் த லாஸ்ட் ஒன்? இதெல்லாம் என்னது? கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், தெர்ஃபோர் அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். தீஸ் ஆர் த 7 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பை விச் food can be preserved. Okay, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாட் இஸ் ட்ரையிங்? இட் இஸ் தி ரிமூவல் ஆஃப் தி வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் தி ஃபுட் பை ட்ரையிங் இன் தி சன்லைட். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் அடங்கியுள்ள இந்த வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். எப்படி? பை ட்ரையிங். எதில் வச்சு? சன்லைட்டில் காமிச்சு. தட் இஸ் வாட் ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம். இட் இஸ் தி ரிமூவல் ஆஃப் தி வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இன் த சன்லைட். நம்ம படிக்கிற விதத்திலேயே அந்த அது என்ன அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு புரியணும், நம்ம மனசில் அது ஏறிடணும். இது ஒரு காட்சியாக நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னது? பேடி அண்ட் அதர் கிரெயின்ஸ். நெல், மற்ற தானியங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் ஒரு களத்தில் அப்படியே பரப்பி காய போட்டு அதை உலர்த்துவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் அது, தே வில் ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட். இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ட்ரையிங் நம்மளுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அதை அப்படியே நெல்லெல்லாம் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் உள்ள முக்கியமான கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையிங்கில் என்னது? ரிமூவல், வாட்டர் கண்டென்ட், ஃபுட்,
ட்ரையிங், சன்லைட். இப்போ ரிமூவலுக்கு என்ன எழுதுவீங்க? த ரிமூவல் வாட்டர் கண்டென்ட் என்ன எழுதுவீங்க? த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். எங்கேருந்து? ஃப்ரம் ஃபுட். ஹவு? பை ட்ரையிங். எப்படி ட்ரை பண்ணுவீங்க? இன் த சன்லைட். ஸோ த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இன் ஃபுட் பை ட்ரையிங் இன் சன்லைட். அழகாக நம்ம இதை கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் கண்ணை மூடி அந்த மாதிரி உலர்த்துற மாதிரி அப்படியே ஒரு காட்சியை பாருங்கள். இந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்லி பாருங்கள். த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் ஃபுட் பை ட்ரையிங் இன் சன்லைட். இது திருப்பி உங்களால் நல்லா சொல்ல முடிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள். அல்லது வீடியோ இன்னொரு முறை போட்டு பாருங்கள். நல்லா கற்றுக்கிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, அடுத்தது ரெண்டாவது அது பார்த்தோம்னா என்னது, அடிஷன் ஆஃப் சால்ட். இப்போ மீன்லாம் ரொம்ப நாளைக்கு, அதாவது கருவாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த கருவாடெல்லாம் என்னது மீன் தான், மீன் காஞ்சி போனது, அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, உப்பு தடவி வைக்கிறாங்க. இப்போ அடிஷன் ஆஃப் சால்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? வென் சால்ட் இஸ் ஆடட் டு ஃபுட் இட் ரிமூவ்ஸ் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட். இதுவும் என்ன பண்ணுது, அந்த ஃபுட்லேருந்து வாட்டர் தான் ரிமூவ் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஃபிஷ். ஃபிஷ்ஷில் உப்பு தடவி வைக்கிறாங்க, பிக்கிள்ஸில் நல்லா உப்பு போட்டு வைப்பாங்க, அப்போ தான் அது வீணாகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை எப்படி நம்ம இப்போத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஃபிஷ்ஷில் உப்பு தடவுறாங்க. இது தான் ஒரு காட்சி நம்மளுக்கு அடிஷன் ஆஃப் சால்ட் அப்படிங்கிறதுக்கு. இதில் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள். அடிஷன் ஆஃப் சால்ட்டில் சால்ட் இஸ் ஆடட் டு ஃபுட் எதுக்காக, ஃப்ரம் விச் வாட்டர் இஸ் ரிமூவ்ட் இல்லைங்களா, அதுலேருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, சால்ட் இஸ் ஆடட் டு ஃபுட் இன் ஆர்டர் டு ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட். சால்ட் இஸ் ஆடட் டு ஃபுட் இன் ஆர்டர் டு ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஃபிஷ் அண்ட் பிக்கிள்ஸ். இப்போ நான் சொன்ன சென்டென்ஸை இங்கே இருக்கிற கீவேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்களாக இமேஜின் பண்ணி உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டுட்டு வர பாருங்கள். அந்த சென்டென்ஸ் முழுவதும் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். சால்ட் ஆடட் அப்படின்னா அது சால்ட் இஸ் ஆடட். அப்புறம் ஃபுட் கொடுத்துருக்காங்க, டு ஃபுட். வாட் ஃபார்? டு ரிமூவ் வாட்டர். எதுலேருந்து? ஃப்ரம் ஃபுட். அழகாக சொல்லி பார்க்கலாம். நம்ம நல்ல காட்சியாக பாருங்கள். நீங்கள் மனசில் காட்சியாக தெரியிற வரைக்கும் அடுத்ததுக்கு போகக்கூடாது. வேணா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மீண்டும் 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 சொல்லி பாருங்கள். நல்லா உங்களால் தெளிவாக சொல்ல முடிகிற வரைக்கும் அடுத்ததுக்கு போயிடாதீங்க. எல்லாம் நல்லா சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது மூன்றாவது என்னது, அடிஷன் ஆஃப் சுகர். வென் சுகர் இஸ் ஆடட் டு த ஃபுட் இட் டிசால்வ்ஸ் இன் தி வாட்டர் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் தி ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஸ்பாயிலேஜ். இது வாட்டரை அப்படியே அப்சார்ப் பண்ணி ரிமூவ் பண்ணல, அதுக்கு பதில் என்ன ஆகிடுது, இந்த சுகர் போய் வாட்டரில் கரைஞ்சிக்குது. அதனால் வந்து அந்த அந்த மற்ற பொருள் வந்து என்ன செய்யுது, பாதுகாக்கப்படுகிறது. அதில் போய் அந்த வாட்டர் சேராமல் பார்த்துக்குது சுகர். அதுதான் இந்த அடிஷன் ஆஃப் சுகரோட நோக்கம். சுகர் போய் வாட்டரில் கரைஞ்சி அந்த வாட்டர் வந்து அந்த உணவுப் பொருளை, அந்த ஈரப்பதம் வந்து உணவுப் பொருளை வீணாக்காமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குது சுகர். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் என்னது, ஜாம் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ். இப்போ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, இது என்ன பண்ணும்? ஓகே, இதில் உள்ள கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். அடிஷன் ஆஃப் சுகரில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது? சுகர் இஸ் ஆடட் டு ஃபுட் விச் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் இன் த ஃபுட் டு ப்ரிசர்வ் ஃபுட் ஃப்ரம் த ஸ்பாயிலேஜ். அந்த நம்ம ஆட் பண்ணுற சுகர் வந்து அந்த ஃபுட்டில் இருக்கிற ஈரப்பதத்தில் போய் கரைஞ்சி அந்த உணவுப் பொருள் வீணாகாமல் பாதுகாக்குது. அதுதான் இதுக்கு அர்த்தம். திரும்ப நல்லா கண்ணை மூடி ஒரு காட்சியை பாருங்கள். சுகர் டிசால்வ்ஸ், சுகர் இஸ் ஆடட் டு ஃபுட் அண்ட் தட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் இன் த ஃபுட் டு ப்ரிசர்வ் த ஃபுட் ஃப்ரம் த ஸ்பாயிலேஜ். நல்லா அழகாக காட்சியை பார்க்க முடியுது இல்லைங்களா? நல்லா வரலைன்னா திருப்பி வீடியோ வந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு திரும்பி திரும்பி நீங்கள் பின்னாடி கொஞ்சம் போய் அந்த டெஃபினிஷன் என்னான்னு பார்த்து அதில் உள்ள கீவேர்ட்ஸ் என்னான்னு கொண்டுட்டு வந்து அந்த சென்டென்ஸை முழுமையாக சொல்ல முடியுதான்னு பாருங்கள். அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது போவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜாம் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்தது பாயிலிங். பாயில் பண்ணும்போது என்னது, இட் கில்ஸ் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். இப்போ மில்க் வாங்கினோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், வீட்டில் சூடு பண்ணி வைக்கிறோம். ஏன்னா தட் கில்ஸ் தி மைக்ரோ ஆர்கானிசம், த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் இன் தி ஃபுட் மெட்டீரியல். ஓகே, எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் வாட்டர். வாட்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு சரியில்லை, தொண்டை வலி, காய்ச்சல் வர மாதிரி தான் என்ன பண்ணுறோம், வாட்டரை பாயில் பண்ணி குடிக்கிறோம். ஏன்னா அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணி ப்யூராக குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அடுத்தது இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பாயில் ஆகுது, இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது பாயிலிங்கில், கில்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபுட்.
when food material is boiled, what it does? It kills the microorganisms in the food. Example, என்ன பார்த்தோம்? Milk and water. ஸோ இதே என்ன பண்ணலாம், நீங்கள் பாயிலிங்னா என்ன அப்படிங்கிறத கண்ண மூடி, வென் ஃபுட் மெட்டீரியல் இஸ் பாயில்ட் என்ன நடக்குது அங்கே, இட் கில்ஸ் தி என்னத்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட். நல்ல காட்சியை பார்த்துட்டிங்களா? அடுத்த கேள்வி, அடுத்த ப்ரிசர்வேஷன் மெத்தட், கேனிங் அண்ட் பாட்லிங். ஸோ இன் திஸ் மெத்தட் ஃபுட் இஸ் பேக்ட் இன் ஏர் டைட் கேன்ஸ் ஸோ தட் ஜெர்ம்ஸ் டூ நாட் க்ரோ அன் தம். ஏர் டைட் கேனில் மூடணும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கும்போது கூட சொல்லியிருக்கேன், அந்த ஏர் டைட்டாக என்ன ஆகும், ஏர் உள்ளே போகும், அப்புறம் அந்த டெம்பரேச்சர், அதில் உள்ள ஆக்சிஜன், அதில் உள்ள ஹியூமிடிட்டிலாம் அந்த ஃபுட்டை என்ன பண்ணிவிடும், ஸ்பாயில் பண்ணிவிடும். அதனால தான் ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம மூடணும், அது பாட்டிலாக இருந்தாலும் சரி கேனாக இருந்தாலும் சரி. இது எப்படி எழுதியிருக்காங்க, இன் திஸ் மெத்தட் ஃபுட் இஸ் பேக்ட் இன் ஏர் டைட் கேன்ஸ் ஸோ தட் ஜெர்ம்ஸ் டூ நாட் க்ரோ அன் தம். அதில் ஜெர்ம்ஸ் வளராமல் பார்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நல்லா அதை அடைச்சி வச்சிடுறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் என்னது, லேஸ் அண்ட் மில்க் பவுடர். நம்ம சாப்பிட்ற லேஸு, மில்க் பவுடர் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகே, இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஸோ கேனிங் அண்ட் பாட்லிங். இந்த படத்துலேருந்து இதில் என்னென்ன நம்ம பார்க்கலாம், கேனிங் அண்ட் பாட்லிங், த ஃபுட் இஸ் பேக்ட் இன் ஏர் டைட் கேன்ஸ் ஸோ தட் ஜெர்ம்ஸ் டூ நாட் க்ரோ ஆன் தம். Food is packed in airtight cans so that germs do not grow on them. So in the when the can canning ayum and the can canayum the bottle same paathamnave nammalku idhula enna edhukaga ipdi pannirukanga nammalku yaavu varum illaya airtight ah pannirukanga ena germs poite adhula ulle valarakuda germs do not grow on them. Okay, adutathu paathina idhukku example lace and milk powder, again we have already seen it. Okay, next one, ரைட் அபவுட். ஓகே, அடுத்த மெத்தட் வந்து ஃப்ரீசிங். நீங்கள் இப்போ நம்ம அஞ்சு மெத்தட் நம்ம பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் வந்து இந்த அஞ்சு மெத்தட் எழுதுனா போதும். இப்போ இது வந்து ஒரு ஆறாவது மெத்தட், ஏழு மெத்தட் கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸாம்பிளில் அஞ்சு மெத்தட் எழுதுனா தாராளமாக போதும். பட் ஃப்ரீசிங்னா என்ன, இப்போ ஃப்ரீஸ் நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வச்சு ஃப்ரீஸ் பண்ணலன்னா என்ன, வெளியிலே வச்சுருந்தோம்னா என்ன, அது அப்படியே அழுகி வீணாக போயிடுது இல்லையா. அது ஏன் அப்படின்னா அதில் என்ன வளருது, மைக்ரோபியல் க்ரோத், அதை வந்து என்சைம் என்ன பண்ணணும்னு ஆக்டிவேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வளர வச்சுருது. தட் இஸ் ஒய் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் வெளியில் வைக்கக்கூடாது. பழங்கள் காய்கறிகள் எல்லாம் நம்ம குளிர்ச்சியான சாதன பெட்டிகளை வைக்கணும். தி மைக்ரோபியல் க்ரோத் அண்ட் என்சைம் ஆக்டிவிட்டி அண்ட் த ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை திஸ் மெத்தட். அப்படி ரொம்ப சில்லுன்னு கொண்டு போய் வச்சோம்னா தான் இந்த மாதிரி ஆகாத தடுக்க முடியும். இப்போ நம்ம ஆப்பிள் பழத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு வாரம் வச்சுருந்தா கூட அப்படியே இருக்கு இல்லையா, ஆனால் வெளியில் வச்சோம்னா ரெண்டே நாளில் அழுகி போயிடுது. ஓகே, இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம், இப்போ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இப்போ ஃப்ரிட்ஜு இதுதான் நம்மளுக்கு மென்டல் பிக்சர். இப்போ இதிலேருந்து நம்ம அந்த சென்டென்ஸை கொண்டுட்டு வரணும். ஃப்ரீசிங்கில் என்ன பண்ணுறோம், மைக்ரோபியல் க்ரோத் இருக்கும், அதை யார் ஆக்டிவேட் பண்ணுறா, என்சைம் ஆக்டிவேட் பண்ணும், அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபுட்டை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கிறது நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும். ஸோ microbial growth and enzyme activity in frozen food are prevented by keeping the food in very low temperature in chill conditions. Okay, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நல்லா கண்ண மூடி அந்த சென்டென்ஸை சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இட் ப்ரிவென்ட்ஸ் தி மைக்ரோபியல் க்ரோத் அண்ட் என்சைம் ஆக்டிவிட்டி இன் ஃப்ரோசன் ஃபுட். அது அழகாக நம்ம சொல்ல முடியுதான், நீங்கள் காட்சியாக மனக்கண்ணு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஒன்று வந்து என்னது, அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஊறுகாயில் என்ன ஆட் பண்ணுறாங்க, வினீகர் ஆட் பண்ணுறாங்க. இங்கே கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஆடட் டு ஸ்டாப் தி க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் சர்டன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இப்போ எது எதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சோடியம் பென்சோயேட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ். ஸோ ஒருத்தன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு போகிறான், இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இப்போ சோடியம் பென்சோயேட்டுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கடினம், இதை எப்படி சார் காட்சி பண்ணுறது, அடிக்கடி நீங்கள் காட்சி பண்ணணும்னு சொல்கிறீங்க, பட் இதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நானே சொல்கிறேன், அது இப்போ ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு சாப்பிட போகிறான், அப்போ வந்து என்ன பண்ணுறான், சோடா பாட்டில் கையில் வச்சுருக்கான், ஏன்னா தண்ணிக்கு பதிலாக சோடா குடிக்கலான்ட்டு. அப்போ எதில் போயிட்டுருக்கான், எதில் போயிட்டு ஃப்ரூட் சாப்பிட்றான், எதில் போயிட்டு சோடா குடிக்கிறான், பென்ஸ் காரில் போயிட்டுருக்கான். பென்ஸ் காரில் போயிட்டு ஏட் பாருங்கள், பென்சோ ஏட்,
பென்ஸ் காரில் போயிட்டு சாப்பிட்டான், எதை சாப்பிட்டான், ஃப்ரூட்டை சாப்பிட்டான், என்ன குடித்தான், சோடா குடித்தான். அப்போ என்னது, சோடியம் பென்சோ ஏட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ் இல்லைங்களா. ஃப்ரூட்டை சாப்பிட்டான், எங்கே உட்காந்து சாப்பிட்டான், பென்ஸில் உட்காந்து சாப்பிட்டான், அதுக்கப்புறம் என்ன குடித்தான், சோடா குடித்தான். அப்போ சோடியம் பென்ஸ் அது ஓ சேர்த்துக்கணும் அவ்வளோதான், சோடியம் பென்சோ ஏட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ பெருச்சம்பழம், இந்த உலர் திராட்சை, இதிலெலாம் என்ன கேஸ் இருக்கும், என்ன கேஸில் போட்டு அதை பாதுகாப்பாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை ஒரு டப்பாவில் நிரப்பி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும், மற்றதெல்லாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட போய் வினைபுரிய விடாது. தட் ப்ரிவென்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் த ஃபுட். ஓகே, தென் லாஸ்ட் ஒன், வினிகர் இஸ் ஆடட் வித் பிக்கிள்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிக்கிளில் போய் காடி மாதிரி ஒன்று ஆட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் வந்து வினிகர். இப்போ நம்ம வினிகரை ஞாபகம் வச்சுக்கிறது என்ன வச்சுக்கலாம், விநாயகரை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம லார்ட் விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன, அது பிக்கிள்ஸ். இப்போ விநாயகர் வந்து பிக்கிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சியாக பார்த்துக்குங்க. அப்போ பிக்கிள்ஸ் வந்து விநாயகர் சாப்பிட்றதுனால அந்த பிக்கிள்ஸில் ஆட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் பேர் என்ன, விநாயகர். இல்லை, அந்த விநாயகர் வந்து நம்மளுக்கு எதை ஞாபகப்படுத்தும், அந்த வினிகர் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தும். எப்பொழுதுமே அந்த ஒத்த ஒளி ஓசை சொற்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்கு. இப்போ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். இதில் வர கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஆடட் டு ஸ்டாப் தி க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். வெரி சிம்பிள் இல்லைங்களா, கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஆடட் எதுக்காக, டு ஸ்டாப் தி க்ரோத் ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதுக்கு என்ன உதாரணம் நம்ம மூணு பார்த்தோம், என்ன பண்ணோம், இந்த சோடாவை குடித்தா, பென்ஸ் காரில் போனால் சாப்பிட்டான், என்ன சாப்பிட்டான், ஃப்ரூட் சாப்பிட்டான். இன்னொன்று என்ன பண்ணோம், இந்த உலர் திராட்சைகள் எல்லாம் என்ன பண்ணோம், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸில் ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது மூணாவது என்னது, பிக்கிள்ஸை யார் சாப்பிட்றா, லார்ட் விநாயகர் சாப்பிட்றாரு, அப்போ வினிகர். ஓகே, கண்ணை மூடி ஒரு காட்சியை அதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே காட்சியாக பார்க்க ஆரம்பிங்க, அப்படியே மனசில் பசுமரத்தை ஆணி போல் ஒட்டிக்கும். இந்த படங்களை காட்சியாக பார்க்குறது தான், எப்படி டிவிலையும் சினிமாவிலையும் நம்ம பார்க்குறது அதுவாக ஒட்டிக்குது, ஏன்னா அதெல்லாம் காட்சி இல்லையா. இங்கே வந்து நம்மளே முயற்சி செஞ்சு காட்சியாக பார்க்குறோம், அதனால் இன்னும் நம்ம மனசில் ரொம்ப அழகாக ஆழமாக பதிஞ்சிடும். நீங்களாம் ஏற்கனவே புத்திசாலி பிள்ளைங்க, இந்த மாதிரி நல்லா காட்சி பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் அதி புத்திசாலியாக ஆகிடுவீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. அதனால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் டீச்சர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏன்னா ஐ எம் கோயிங் டு புட் லாட் ஆஃப் வீடியோஸ் லைக் திஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், ஃபார் ஆல் த சாப்டர்ஸ், ஃபார் ஆல் த கிளாஸஸ், ஒன் பை ஒன் நிறைய அந்த மாதிரி புது புது மெமரி டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய பேர்த்தோடு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டேன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இந்த பாடத்தில் இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு உடனே தெரிவிக்கப்படும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.